நாளில் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் 10 முதல் 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் பார்க்கலாம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா. இப்பொழுது நாம் ரிஷப ராசியை பார்க்க போகிறோங்க. ரிஷப ராசி இந்த வாரம் ரிஷப ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தா, இந்த ராசிநாதன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் அத்தனையும் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி தான். பிள்ளைகளுடைய முன்னேற்றம், அவங்களுடைய கல்வி, அவங்கள எப்படி கரை சேர்க்கறது, இப்படி அதை அவங்களுக்கு எப்படி திருமணம் பண்ணுறது, இப்படி அவங்கள பற்றியே திங்கிங் இருக்கும். அதே நேரத்தில் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். மற்றபடி பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள், பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. நல்ல பண வரவு, பொருள் வரவு நிச்சயமாக இருக்குங்க. 2-5 உடைய புத பகவான் 5 உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அவர் 7 ஸோ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு நல்ல பண வரவு, பொருள் வரவு, ஆதாயம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருந்த போதிலும் நீங்கள் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் பேசுவதில் சட்டுப்புட்டுன்னு ஏதாவது வார்த்தை விட்டுருவீங்க. வழக்கமாக நிதானமாக பேசக்கூடியவர்கள், எச்சரிக்கையாக பேசக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் வாக்குஸ்தானத்தில் இப்போ செவ்வாய் இருக்கிறதால திடுப்புன்னு வார்த்தையை என்ன பேச நினைக்கிறீங்கன்னு இல்லாமல் நீங்கள் பாட்டு வார்த்தையை விட்டுருவீங்க. அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி இப்போ கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், சண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொற்காலம் வந்தாச்சு, விடிவு காலம் வந்தாச்சு. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார். 9 ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி அவர் தான். அவர் இவ்வளோ நாளாக இதுவில் வக்ர கதியில் இருந்ததால் உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஏகப்பட்ட இடைஞ்சல்கள், ஏகப்பட்ட இடர்பாடுகள், பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். இனி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 5 போய் அமர்ந்திருக்கிறதால, ஆனால் குரு பார்வையில் இருக்குது. இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வைத்து பகுதியில் ஏதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வைத்து வலி, அது மாதிரி ஏதாவது வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், எதிரிகள் உங்களுக்கு இல்லாமல் போயிடுவாங்க, அடங்கி போவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பிள்ளைகளால் அனுகூலம், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களால், மற்றபடி சொந்த பந்தம், நட்பு வட்டாரம், அனைத்து அன்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. அரசு துறை, தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் கூட சரி, சிறப்பானது ஒரு காலகட்டம். உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று இனி சுலபமாக வேலை பார்ப்பீங்க, ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களும் தாராளமாக தொழில் பண்ணலாம். இனி ஏறு முகம் தானே ஒழிய உங்களுக்கு இறங்கு முகம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் புதிதாக கூட தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம். ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப
ராசி அன்பர்களுக்கு பதினொன்றில் குரு இருப்பதால் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தாராளமாக நீங்கள் வெளிநாடு வாய்ப்பு வந்தால் தாராளமாக ஏற்றுக்குங்க, நிறைஞ்ச மனசோடு போங்க, கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியம் செய்வீர்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் சக்ஸஸ் ஆகும், உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.